கள்ளக்குறிச்சியில் சட்டவிரோத கருக்கலைப்பு செய்த தனியார் மெடிக்கல்ஸில் சுகாதாரத்துறையினர் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். இதுபற்றிய கூடுதல் தகவல்களுடன் செய்தியாளர் ஹரி இணைகிறார். ஹரி, ஆய்வு தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. நிச்சயமாக, அதாவது கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே உள்ள கீழக்குறிச்சி கிராமத்தைச் சேர்ந்தவர் அமுதா. இவருக்கு திருமணமாகி இரண்டு பெண் குழந்தைகள் உள்ள நிலையில் அமுதா தற்போது 4 மாத கர்ப்பிணியாக இருந்து வந்துள்ளார். இந்த நிலையில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் அசக்கலத்தூர் கிராமத்தில் உள்ள தனியார் மெடிக்கலில் ஸ்கேன் செய்து பார்த்ததில் அதில் அவருக்கு பெண் குழந்தை என்பது தெரிய வந்துள்ளது. 3வதாக பெண் குழந்தை என்பதால் கருவை கலைக்க அமுதா திட்டமிட்டுள்ளார். இதனையடுத்து கடந்த நவம்பர் 17 அன்று அசக்கலத்தூர் கிராமத்தில் உள்ள தனியார் மெடிக்கலில் கருக்கலைப்பு செய்துள்ளார். இந்த நிலையில் அமுதாவிற்கு இரத்தப்போக்கு அதிகமாக ஏற்பட்டு நேற்று வேப்பூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் அங்கு அவர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக வேப்பூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் தற்போது அசக்கலத்தூர் கிராமத்தில் உள்ள தனியார் மெடிக்கல் சென்டரில் கள்ளக்குறிச்சி சுகாதார பணிகள் இணை இயக்குனர் பாலச்சந்தர் தலைமையிலான சுகாதாரத்துறை அதிகாரிகள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் தனியார் மெடிக்கல் சென்டரில் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த தனியார் மெடிக்கல் சென்டரில் ஸ்கேன் செய்ததாக கூறப்படும் வடிவேல் என்பவர் மீது ஏற்கனவே சட்டவிரோதமாக கருக்கலைப்பு செய்த புகாரில் அவர் கைது செய்யப்பட்டு தற்போது ஜாமீனில் வெளியே வந்துள்ளவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவருக்கு மலைக்கோட்டாலம், தற்போது அசக்கலத்தூர், விருகாவூர் போன்ற பகுதிகளில் தனியார் மெடிக்கல் சென்டர் நடத்தி வருவதும் அந்த பகுதியில் சட்டவிரோதமாக கருக்கலைப்பு செய்து வருவதும் போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. தொடர்ந்து தனியார் மெடிக்கல் சென்டரின் சுகாதாரத்துறை அதிகாரிகள் விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி ஹரி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.